விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ஜஸ்டின் ட்ரூடோவோட பின்புலம் என்ன சார்? எதற்காக அவர் வந்து இது மாதிரி தீவிரவாத குரூப்புகளை ஆதரிக்கிறார்? அவருக்கு வேற வழி கிடையாது. ஜஸ்டின் ட்ரூடோவோடைய கட்சிக்கு வந்து பெரும்பான்மை வந்து வேணும்னா அதுக்கு வந்து சீக்கியர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து இவருக்கு வந்து இது வேணும், அதாவது சப்போர்ட் வேணும். ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு தான், அதாவது இந்த முதல்வன் படத்தில் வந்து இவர் ரகுவரன் சார் சொல்வார், எனக்கு நாலு காலிலும் நாலு வேணும், அது இருந்தால் தான் என்னால் ஆட்சி நடக்குதுன்னு. அதே மாதிரி தான். ஸோ ஜஸ்டின் ட்ரூடோவோட சேர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதுக்கு வந்து சீக்கியர்களுடைய சப்போர்ட் வேணும், வெளியிலேருந்து வந்த தமிழர்களோட சப்போர்ட் வேணும், புலம்பெயர் தமிழர்கள் அவங்களுடைய சப்போர்ட் வேணும். இது வெளியிலேருந்து வந்தவங்களோட இவங்களோட கட்சியோட பேர் லிபரல் பார்ட்டி, ஓகேசம் சொல்லப்படுகின்ற லிபரல் பார்ட்டி தான். கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருடைய மக்கள் சார்ந்து இருக்கக்கூடியது. இந்த லிபரல் வந்து வெளியிலேருந்து வரவங்களுடைய சப்போர்ட். அதனால தான் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து ரொம்ப மலிவாக கொடுக்குறாங்க, வர்றவனுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இந்த நிஜாருக்கு கொடுத்துருக்காங்களே எப்படி, அந்த மாதிரி தான். ஸோ வர்றவங்களுக்கெல்லாம் சிட்டிசன் கொடு, அந்த மாதிரி ஒரு மாதிரி லேண்ட் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. ஸோ அதனால இவருடைய ஸ்டெபிலிட்டி வேணும்னா சீக்கியர்களோட சப்போர்ட் வேணும். சீக்கியர்களுடைய சப்போர்ட்னா எல்லா சீக்கியர்களையும் இவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதில் யார் யாரெல்லாம் இதை வச்சு காரியம் சாதிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் வச்சுருக்காங்க. இதை வந்து மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்னாடியே சொல்லிட்டார், சி உங்களோட ஊரில் இந்தியாவுடைய தூதரகங்களுக்கும் இந்திய தூதர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்றத வந்து இப்போ G20 மாநாட்டிலையும் டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சி நீ வந்து உங்கள் ஊரில் இருக்கிற என்னுடைய ப்ராப்பர்ட்டி இந்தியன் ப்ராப்பர்ட்டியை இந்தியன் சிட்டிசனை பாதுகாக்கலை, நீ அதை முதல்ல ஒழுங்காக பார்த்துக்கோன்றது டேரெக்டாக 1-to-1 மீட்டிங் போது சொல்லியாச்சு. அந்த ஹேண்ட் ஷேக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு ஹேண்ட் ஷேக், அது வந்து என்ன பார்த்தோன்ற மாதிரி. இதே முகமது பின் சல்மான் அவர்கள் மாண்புமிகு அரசர், சாரி க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நடந்து போகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மையில் ஏண்டா பார்த்தோன்ற மாதிரி தான் ஜஸ்டின் ட்ரூடோ ஏன்னா நடந்துகிட்ட விதம் அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார், யாருமே போகல, அவரே போய் ஏர்போர்ட்டில் போய் தங்கினார், அவரே டூர் பார்க்க வந்த ஒரு ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாட்டோட டிஃபேக்டோ லீடர் வந்துட்டான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் வந்து அவருக்கு ஒரு வரவேற்பு ஒன்று கொடுத்தாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஹி வாஸ் ஆல்வேஸ் லைக், அதாவது முதல்லருந்தே இந்திய எதிர்ப்பு முக்கியமாக, அதாவது இந்த சீக்கிய ஆதரவுன்றத விட தீவிரவாத ஆதரவு, இந்த சீக்கியர்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் அப்படின்ற நான் சொல்ல மாட்டேன். உண்மையில் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த சிக் ரெஜிமெண்ட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தேசப்பற்றாளருக்கு இந்தியாவில் இங்கேருந்து சில பேரை மொத்தம் எடுத்துகிட்டு போய் அவங்கள மூல செலவு பண்ணியோ இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்சென்டிவ் மாதிரி கொடுத்தோ அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இல்லைன்னா ஒரு கல்ட்டு மாதிரி கிரியேட் பண்ணி இந்திய நாட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கிளர்ச்சி பண்ணுறது வந்து எப்போவுமே ஒத்துக்க விட முடியாது. அதனால் ட்ரூடோவுக்கு வந்து எப்போவுமே வந்து வரவேற்புன்றது வந்து அவர் பிஹேவியர் பேஸ் பண்ணி தான் நம்ம அவருக்கு வரவேற்பு கொடுக்க முடியும். G20 சொல்லியாச்சு, சி நீ வந்து இந்தியாவோடைய திறங்க, நம்மளுடைய கொடியெல்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்க, நம்மளுடைய தூதரகத்தை இது பண்ணியிருக்காங்க, பய தாக்கியிருக்கிறாங்க.